சமீபத்துல எண்ணெயை வந்து நாம் தமிழர் அலுவலகங்கள்ல ரைடு பண்ணிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி வந்து தமிழ்நாட்டுக்கு ஆபத்தான கட்சியா நீங்க உணர்றீங்களா? நாங்க வந்துட்டு எல்லா பொறுத்தவரை சீமாங்கிற அவர் தலைவர், அவர் அவர் நல்லா பேசுவார், என்னை பொறுத்தவரைக்கும் நல்லா பேசுவார், பண்ணவர் நல்லா பேசுவார் இருந்தார். அவருக்கு வருமானம் வருது, வெளிநாட்டுல இருந்து வருது, அதை வச்சுதான் அவரு அவங்க எந்த நிலைப்பாட்டிலையும் அவங்க வந்து ஸ்டடியா இருந்த புரிதலா அவங்க வந்த நோக்கம் வேற, இப்ப நடந்துட்டு விதம் அது வந்து 13 ஆண்டுகள் வந்து வந்தாச்சு. இனி வந்து அந்த கட்சி வந்து மக்கள் மத்தியில வெறுப்பை தான் சம்பாதிச்சிருக்க தவிர மக்கள் மத்தியில தமிழே மட்டுமே சொன்னா சரிப்பட்டு வராது. பொதுவாட்டு வந்து ஜாதி மதம் அரசியலை கடந்து அப்படி இருக்கணும் அரசியல் கட்சி. நான் வந்து இந்து மதம் ஒரு நேரத்தில் முஸ்லீமை தாக்குறது அந்த மாதிரிலாம் இருந்தால் வந்து கட்சி சிவப்படாது. எதிர்காலத்துக்கு பிஜேபி மாநில கவர்மெண்ட் கொடிய கட்சிகளை வராமல் இருக்கணும்னா செகுலர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்டே ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்கறதுக்கு தான். ஏன்னா சமீபத்தில் இப்போ எண்ணெயை வந்து நாம் தமிழர் அலுவலகங்களில் ரைடு பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து பிஜேபி சார்ந்த சில நபர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அது குறிப்பாக மிக முக்கியமான தலைவர்கள்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாம் தமிழர் கட்சி வந்து பிரிவினை பேசுகிறாங்க, இவங்கெல்லாம் ஆபத்தான கட்சி தமிழ்நாட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம மக்கள்கிட்ட போயிட்டு நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பான கட்சியா இல்லை ஆபத்தான கட்சியான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சமீபத்தில் எண்ணெயை வந்து நாம் தமிழர் அலுவலகங்களில் ரைடு பண்ணியிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சி வந்து தமிழ்நாட்டுக்கு ஆபத்தான கட்சியாக நீங்கள் உணர்றீங்களா? இல்லை சார், நாங்கள் வந்துட்டு எல்லா பொறுத்தவரை சீமாங்கிற ஒரு தலைவர், அவர் தலைவர் அவர் நல்லா பேசுவார், என்னை பொறுத்தவரைக்கும் நல்லா பேசுவார், பண்ணவர் நல்லா பேசுவார் இருந்தார், என்னை பொறுத்தவரைக்கும் அவ்வளோ. ஆனால் நான் தமிழர் சீமா நான் வர சொல்ல மாட்டேன். அவர் நல்ல மனிதர், நல்லா பேசுவார், நம்ம மக்கள்கள் போராடி இருக்கிறார். என்னை பொறுத்தவரைக்கும் அவர் என்ன பேசினாலும் இருந்தால் நான் விரும்பி பார்ப்பேன், எல்லாம் கேட்பேன். என்னை பொறுத்தவரைக்கும் அவர் வந்துட்டு அவர் தமிழ்நாட்டு மக்கள் நல்லாவே எல்லாத்துக்கும் கட்சி எதிர்கட்சி அந்தாஞ்சி இருந்தாங்க எல்லாம் போராடி நம்ம மக்களுக்காண்டி நல்ல நல்ல சில திட்டங்களை நல்லா செஞ்சு கொடுத்துருக்கிறார். சமீபத்தில் எண்ணெயை வந்து நாம் தமிழர் கட்சி சார்ந்த சில முக்கியமான நபர்கள் வீட்டில் ஆய்வு பண்ணியிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டுக்கு ஆபத்தான கட்சியா? தமிழ்நாட்டுக்கு ஆபத்தான கட்சி இல்லை, ஆபத்தான கட்சி இல்லை. அப்புறம் என்ன நோக்கமா இருக்கும் சார்? நோக்கம் பொலிட்டிக்கல் தான், பொலிட்டிக்கல் சப்ரேஷனுக்காக தான். அதாவது நாம் தமிழ தமிழ்நாட்டுல வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சப்ரேஷன் பண்றது பிஜேபி திட்டமிட்டு பண்றாங்கன்னு எடுத்துக்கலாமா? அது டெஃபினட்டா அது பாதுகாப்பான கட்சி தான். என்ன அவரு எல்லாம் ஸ்பீச் நல்லா இருக்கு, மக்களுக்கு நல்லது செய்வார் இருந்தா. அதனால எங்களை மாதிரி ஓல்டு பீப்புளுக்கு அவர் அவர் யங்ஸ்டருக்கு நல்லது பண்ணுவார். ஏன்னா அவர் நல்லா அறிவு உள்ளவர், தமிழ் தேசத்தை பத்தி நல்லா தெரிஞ்சவர் வேற. அதனால வந்தா நல்லது தான். இப்ப சமீபத்தில் எண்ணெய் வந்து ரைட் நடத்தினாங்க, பாக்குறீங்க அது ஒரு கண்துடைப்பு தான். அவர் பிஜேபி பிடிஎம் சொல்றாங்கல்ல, அதுக்கு சும்மா அது ஒரு கண்துடைப்பு, ஒன்றும் அவர் மேலே அந்த ப்ராப்ளம் கிடையாது. அவர் நல்லா தான் இருக்கு, அவர் எந்த அவருக்கு வருமானம் வருது, வெளிநாட்டுல இருந்து வருது, அதை வச்சுதான் அவரு இது பண்றாரு. இருந்தாலும் அதுல எண்ணெய்க்கு அது சம்மந்தம் கிடையாது, அவங்க வந்து சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இது பண்ணிருக்காங்க. சீமான் அடுத்தது வந்தால் நல்லது தான். உங்கள் ஆதரவு எப்போதும் சீமானுக்கு இருக்கும். சீமான் விஜய் இப்போ இருக்குது அண்ணாமலை, உதயநிதி, இவங்க 4 பேர் தான் ஒரு 24 பாராளுமன்றம், 26 சட்டசபை, டஃப்பாக இருக்கும். உங்கள் ஆதரவு விஜய் விஜய் நாம் தமிழர் கட்சி வந்து தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பான கட்சின்னு நினைக்கிறீங்களா இல்லை ஆபத்தான கட்சின்னு நினைக்கிறேன்? டெஃபினட்டாக பாதுகாப்பான கட்சி தான். என்ன காரணம்? அவங்க இப்போ நியூ இதெல்லாம் என்ன பண்ணி கொண்டு வராங்க, நல்லது தான். அவருக்கு ஒரு திங்கிங் இருக்குது, லெட்டஸ்ட். ஆனால் மக்கள் ஆதரவு கொடுக்க மாட்டாங்கன்னு அவர் அது வந்து நம்ம கையில் இல்லை. ஓதரா இது மாதிரி ஓதரா கொடுத்தா, இது மாதிரி ஓதரா கொடுத்தா ஆதரவு வந்துடும், வரதான் போகுது. அவங்க எந்த நிலைப்பாட்டிலையும் அவங்க வந்து ஸ்டடியாக இல்லை புரிதுங்களா. அவங்க வந்த நோக்கம் வேற, இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விதம் வேற. முதல்ல ஒரு தலைமைன்றது வந்து ஒரு தனித்துவமான தலைவனாக இருக்கணும், முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடிய ஒரு தலைவனாக இருக்கக்கூடாது புரிதுங்களா. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, அவருடைய கருத்துக்கள் எல்லாமே முன்னுக்கு பின் முரணமாக மக்களால் வந்து கேலி கிண்டலுக்கான ஒரு கருத்தெல்லாம் இருக்குது. அது வந்து 13 ஆண்டுகள் வந்து வந்தாச்சு. இனி வந்து அந்த கட்சி வந்து மக்கள் மத்தியில் வெறுப்பை தான் சம்பாதிச்சிருக்க தவிர மக்கள் மத்தியில் அது வந்து ஒரு தமிழருக்கான ஒரு கட்சி இல்லை பொதுமக்களுக்கான ஒரு கட்சின்ற நிலைமையெல்லாம் மாறி அது ஒரு சுயநலமான ஒரு கட்சியாக மாறிடுது. அதில் அங்கே வைக்கக்கூடிய அவருடைய கட்சி தொண்டர்களும் சரி, அவங்களுடைய அடுத்த கட்ட தலைவரும் சரி, அவங்க வந்து இந்த பொது சேனல்லையே மற்றபடி வலைதளங்கள்ல அவங்க பேசக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் அருவறுப்பான தனி மனிதர் விமர்சனம், தனித்துவமான தலைவர்களை வந்து ஒருமுறை பேசுறது, இங்க கொன்றா கூடி வாழக்கூடிய மக்கள் எல்லாம் ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் வந்தேரின்னு சொல்லிட்டு கன்னட தெலுங்குன்ற மாதிரி பேசி பிரித்து பேசி மக்களுடைய பெரும்பான்மை மக்களுடைய வெறுப்பை சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அது வந்து நடைமுறைக்கு அந்த கட்சி சாத்தியம் இல்லை.
நாம் தமிழர் கட்சி வந்து தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பான கட்சி நினைக்கிறீங்களா இல்ல ஆபத்தான கட்சி நினைக்கிறீங்களா? அதனுடைய கொள்கையை முதல்ல யாருக்கான கட்சி, உழைப்பாளி மக்களுக்கான கட்சியா இல்ல அப்படிங்கிற கொள்கையை விளக்குறது இல்ல. அவர் வந்து குழப்பமாவே பேசிட்டு இருக்கிறார். தமிழ் மட்டுமே சொன்னா சரிபட்டு வராது. பொதுவாட்டு வந்து ஜாதி மதம் அரசியலை கடந்து அப்படி இருக்கணும் அரசியல் கட்சி. நான் வந்து இந்து மதம் ஒரு நேரத்தில் முஸ்லீமை தாக்குறது அந்த மாதிரிலாம் இருந்தால் வந்து கட்சி சிவப்படாது. வந்து அரசியல் கட்சிங்கிறது ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்டு இருக்கணும், அதுதான் வந்து சேவை செய்ய முடியும். நான் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. யார் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறதா தெரியும்? அது நிறைய இருக்கிறாங்க, இடதுசாரிகள் இருக்காங்க. அது மாதிரி தான் வந்து அந்த மாதிரி கட்சிகள் தான் நாட்டுக்கு தேவை. அதுதான் வந்து நாட்டில் ஒற்றுமை இருக்கும், ஜனநாயகம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு கொள்கையோடு இருக்கணும். அதுதான் வந்து நாட்டுக்கு எதிர்காலத்துக்கு பிஜேபி மாதிரி கொடிய கட்சிகளை வராமல் இருக்கணும்னா இடதுசாரிகள் தான் நாட்டில் வந்து சரிக்கும். ஏன்னா காங்கிரஸ் கட்சி கூட மத சார்பு பாபர் மசூதி இடிக்கும் போது அவங்கெல்லாம் பாதுகாத்து ரொம்ப அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காம சமம் அப்படி ஒரு சமரசமாக போயிட்டாங்க. அதனால தான் நாட்டில் பிஜேபி வளர்ந்தது. பிஜேபி வளர்ந்ததுக்கு காரணம் காங்கிரஸும் ஒரு காரணம். காங்கிரஸ்காரங்களாம் மொத்த பேரையும் விலைக்கு வாங்கி தான் பிஜேபி ஆயிருக்காங்க. அதெல்லாம் வந்து அது மாதிரி ஒரு கொள்கையை பிடிப்பா இருக்கணும். அது மாதிரி இல்லை. நாம் தமிழர் கட்சி வந்து ஆபத்தான கட்சி நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டுக்கு? இல்ல இல்ல, தமிழ்நாட்டை நாம் தமிழர் கட்சி ஆபத்தான கட்சி இல்ல. ஏன்னா இப்ப சமீபத்துல என்ன ரைடு போயிருந்தாங்க, இருக்கக்கூடிய மத்த கட்சி தலைவர்கள் என்ன சொன்னா நாம் தமிழர் கட்சி வந்து பிரிவினை பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பேசிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி பிரிவினை பேசுறாங்களா? சீச்சி, அப்பெல்லாம் இல்ல. நாம் தமிழர் கட்சி பொறுத்த வரைக்கும் விவசாயம் பண்றது அவங்களோட கட்சி வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வாய்ப்பு போடுக்கலாமே, அவருக்கு ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்தா நாடு எப்படி பாத்துக்கலாமே. இன்னும் திமுக அதிமுக எதுக்கு அவங்களாம் ஒரு வாட்டி அவங்க வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்குமே. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு சீமான் கிட்ட? சீமான் கிட்ட பிடிச்சது அவர் பேச்சு தான். யாருக்கும் பட மாட்டாரு, நல்லதை மட்டும் தான் சொல்றாரு, யாருக்கும் தப்பா விஷயம் வந்து சொல்லல. நான் தமிழர் தான், எனக்கு புரியும். என் ஓட்டு அவருக்கு தான் நான் போடுவேன். நாம் தமிழர் கட்சி வந்து ஆபத்தான கட்சின்னு சில பேர் சொல்றாங்க, உங்களுக்கு எப்படி நாம் தமிழர் கட்சி பாதுகாப்பான கட்சி நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டுக்கு? சப்போர்ட்டான கட்சி தான், வந்தா சப்போர்ட் பண்ணுவோம். விவசாயிகள்